வணக்கம் நண்பர்களே நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம நிறைய சிறுகதைகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கிற கதை கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் இதனுடைய ஆசிரியர் புதுமை அவர்கள் தமிழில் பல சிறுகதைகளை எழுதி உலக பெற்றவர் புதுமை அவர்கள் அவருடைய இந்த கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் சிறுகதையை நாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்முடைய யூடியூப் சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் இந்த கதை உங்களுக்கு புரியணும்னா இதை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க கதையை பார்க்கலாம் கதையினுடைய நாயகன் கந்தசாமி பிள்ளை இவர் பிராட்வேவும் எஸ்பிஎல்லிடம் கூடுகிற ஒரு சந்திப்பில் ஆபத்து இல்லாத ஒரு இடத்துல ஓரமாக நின்று தீவிரமாக இருக்கார் என்ன யோசிக்கிறார் அப்படின்னா இங்கிருந்து நம்ம திருவல்லிக்கேணி எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்கார் ட்ராமில் ஏறி போனால் ஒன்றே காலனா செலவாகும் காலனா மிச்சமாகும் அந்த காலனாக வச்சுக்கிட்டு பக்கத்து கடையில் வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறார் இல்லைன்னா பஸ்ஸில் ஏறி கண்டக்டரை ஏமாற்றிக்கிட்டு சென்ட்ரல் வந்தப்புறம் டிக்கெட் எடுத்தோம்னா கப் காபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார் ஆனால் வெத்தலை பாக்கு போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே கணக்கு இருக்கார் ஏன்னா கண்டக்டர் தான் என்னை ஏமாத்துன்னு ஏமாற்றுன்னு வெத்தலைப்பாக்கு வச்சு அழைக்கும் போது அவனை ஏன் ஏமாற்றாமல் விடணும் அப்படின்னு சொல்லி யோசிட்டுருக்கார் அதாவது இங்கிருந்து திருவல்லிக்கு போகிறதுக்குள்ளே டிக்கெட்டில் ஏதாவது மிச்சம் பண்ணால் காஃபி குடிச்சிட்டோ இல்லை வெத்தலை பாக்கு போட்டோ போகலாம் அப்படின்றது அவருடைய கணக்கு இப்படி யோசிச்சிட்ருக்கும்போது தான் அவருக்கு முன்னாடி கடவுள் வந்து நிற்கிறார் ஒரு வயசானவருடைய உருவத்தில் கடவுள் வந்து நிற்கிறார் சாதாரணமாக நம்ம திரைப்படங்களை பார்க்குற மாதிரி கடவுள் முன்னாடி வந்து நின்று இந்தா வரத்தை பிடிச்சிக்க அப்படின்னு சொல்லி இங்கே வரலை சாதாரண ஒரு மனிதனை போல தான் வந்து நிற்கிறார் வந்து நின்று இந்த கந்தசாமி பிள்ளைகிட்ட கேட்குறாரு ஐயா திருவள்ளிக்கு எப்படி போகிறது அப்படின்னு கேட்குறார் அப்போ கந்தசாமி பிள்ளை சொல்கிறாரு ட்ராமிலும் போகலாம் பஸ்ஸிலும் போகலாம் கேட்டு கேட்டு நடந்து கூட போகலாம் மதுரைக்கு வழி வாயில் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போது நான் மதுரைக்கெல்லாம் போகலீங்க திருவல்லிக்கணிக்கு தான் போகணும் அங்கே தான் வழி கேட்டேன் அப்படின்றார் திருவல்லிக்க அன்னிக்கு போகிறதுக்கு எப்படி சுருக்கு வழி அப்படின்னு சொல்லி கேட்குறார் அப்போது அவருக்கு சிரிப்பு வந்துடுது கந்தசாமி பிள்ளை சிரிக்கிறார் இப்போ அங்கேருந்து கொஞ்சம் பக்கத்தில் நகர்ந்து வாங்க நான் வழி சொல்கிறேன்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டுருக்கார் இப்போது புதுமை அவர்கள் அந்த கந்தசாமி பிள்ளையினுடைய உருவத்தோற்றத்தை சொல்கிறார் அவர் பார்க்குறது கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு வயசு ஆள் மாதிரி தெரிகிறாரு ஆனாலும் பெருசாக வந்து சாப்பிட்டு வளர்ந்த உடம்பு மாதிரி தெரியல கொஞ்சம் ஒல்லியாக தான் இருக்கார் கொஞ்சம் கருப்பு மயிர் இருக்குது தலையில் வந்து நரைச்ச தலையாக இருக்குது ரெண்டு வாரங்களாக வந்து ச சவரம் செய்யாமல் விட்ட முக விட்டு இருக்குது எந்த கும்பல்லையும் அவரை வந்து ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படிப்பட்ட தோற்றம் அவருக்கு இருக்கக்கூடிய கண்கள் கூட யாரை வேணால் எளிமையாக கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு அது தீட்சண்ணியமான கண்கள் அப்படின்னு சொல்கிறார் அவருடைய ஆடை பார்த்தீங்கன்னா காரிங்கம் ஷர்ட்டு காரிங்கம் மேட்டி காரிங்கம் மேல் அங்கவஸ்திரம் போட்டு அவர் தோற்றம் அளிக்கிறார் இப்போது தங்கிட்ட வந்து முகவரி கேட்ட அந்த ஆசாமியை பற்றி கந்தசாமி பிள்ளை கூர்ந்து கவனித்து பார்க்குறாரு அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு அறுபது வயசு இருக்கலாம் அறுபது நாயிரம் வயசு இருக்கலாம் கடவுளை பார்த்து இவர் ஒரு கணக்கு போடுறார் ஏன்னா கடவுள் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கார் கொழு கொடுன்ட்டு வயசை வந்து கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கார் அதே மாதிரி தலையில் ஒரே சின்ன கருப்பு முடி கூட கிடையாது அந்தளவுக்கு நரைச்சி போயிருக்கிற ஒரு தலை அதே மாதிரி சிங்கத்தின் பிடரி மயிர் மாதிரி கழு கழுத்தில் சில முடிகள் செலுத்து கொண்டு நிற்குது அப்படின்றார் அது மாதிரி கழுத்தில் நட்ட நடுவில் பெருசாக ஒரு மறு இருக்குது கண்ணங்கரையேன்னு இருக்குது அவருடைய கண்கள் நாலு திசையிலும் சுழண்டு சுழண்டு வெட்டுது அவ்வளவு கூர்மையான கண்களாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன் இப்போ கந்தசாமி பிள்ளையை பற்றியும் கடவுளை பற்றியும் அவருடைய தோற்றத்தை புதுமை பித்தனை விளக்கிட்டு அடுத்ததுக்கு போகிறார் இப்போ கடவுள் கேட்குறாரு ரொம்ப தாகமாக இருக்குது அப்படின்ட்டு அப்போது கந்தசாமி பிள்ளை சொல்கிறாரு இங்கே ஜலங்களெல்லாம் கிடையாது ஜலம்னா தண்ணி ஜலங்களெல்லாம் கிடையாது வேணும்னா காஃபி சாப்பிட்லாம் அதோ அங்கே ஒரு காஃபி ஹோட்டல் இருக்குது அப்படின்னு கந்தசாமி பிள்ளை காட்டுறார் அதாவது ஓசிலே காஃபி குடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு அதுக்கு கிடைச்ச இந்த கடவுளை பயன்படுத்தி நினைக்கிறார் ஆனால் இது வரைக்கும் கடவுள் தண்ணி வந்து வெளிக்காட்டிக்கல நான் தான் கடவுள்னு கந்தசாமி பிள்ளைகிட்ட சொல்லலை சரி வாங்க சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கடவுள் கந்தசாமி பிள்ளை கூட்டுட்டு உள்ளே போகிறேன் இப்போ கந்தசாமி பிள்ளை எப்படியாவது இவரை ஏமாற்றிடணும் ஏமாற்றி காஃபி சாப்பிட்ணும் அப்படின்றத குறிக்கோளாக இருக்கார் அதாவது பில்லை வந்து நாம் கட்டக்கூடாது இவர் தலையில் தான் கட்டிடணும் அப்படின்னு போகிறார் ரெண்டு பேரும் ஹோட்டலுக்குள்ளே நுழைஞ்ச பிறகு ஒரு மேசேஜில் உட்கார்றாங்க அப்போது வழக்கம் போல் கடையில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டதும் அந்த கடையில் இருக்கக்கூடிய அந்த சப்ளை செய்யக்கூடிய பையன் வந்து மனப்பான பண்ணதை ஒப்பிக்கிற மாதிரி இருக்கான் அப்போ சூடாக ஸ்ட்ராங்காக ரெண்டு காஃபி ரெண்டு கப் காபி அப்படின்னு சொல்லிட்டு கந்தசாமி பிள்ளை சொல்கிறார் உடனே கடவுள் என்ன பண்ணுறாரு அவர் தமிழ் கடவுளாச்சு அதனால் அதில் சின்ன திருத்தத்தை கொண்டு வரார் தமிழை மறந்துடாதீங்க ரெண்டு கப் காப்பிகள் அப்படின்னு சொல்லணும் உடனே கந்தசாமி பிள்ளை அவர் என்ன பண்ணுறார் தனக்கு தெரிந்த தமிழ் பொழுமையை காட்டுற மாதிரி அப்படி இல்லை ரெண்டு கப்புகள் காஃபி அப்படின்னு சொல்லி திருத்தம் பண்ணுறார் அதுக்கப்புறம் கடவுள் இதை பற்றி பெருசாக அலட்டிக்கல அவர் உயரமான கட்டிடத்தையும் வெளிச்சமான இடத்தையும் பார்த்துட்டே இருக்கார் கந்தசாமி பிள்ளையை பார்த்து கடவுள் கேட்குறார் என்ன இவ்வளோ பெரிய கட்டிடமாக இருக்குது அப்படின்ட்டு பின்ன பெரிய ஓட்டல்லாம் கோழி கோழிக்குடியில் மாதிரியாக இருக்கும் கோயில் கட்டுற மாதிரி நினச்சிட்டிங்களா சுகாதார உத்தியோகஸ்தர்லாம் விடமாட்டாங்க நல்லா பாதுகாப்பாக கட்டணும் அப்போ தான் வந்து அவங்க அனுமதி கொடுப்பாங்க அப்படின்றார் இந்த கோயில்ன்ற வார்த்தையை கேட்ட உடனே கடவுளுக்கு ஒரு நடுக்கம் வருது அப்படின்னா அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிக்கிறார் அது கோயில்னால் சாதாரணமானதா அப்படின்னு மனசில் நினச்சிக்கிறார் சரி தோத்தாலும் விடக்கூடாதுன்ட்டு அடுத்து கேள்வி கேட்குறார் சுகாதாரம்னீங்களா அப்படின்னா என்னது அப்படின்னு சொல்லி கடவுள் கேட்குறார் உன்னை கந்தசாமி பிள்ளை சொல்கிறாரு ஓ அதுவா மேஜியை லோஷன் போட்டு கழுவி உத்தியோகஸ்தர்கள் அபராதம் போடாமல் பார்த்துக்கிறது பள்ளிக்கூடத்தில் பரிசில் பையங்கள் தோட்டு போகாமல் இருக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு பாடம் அதன்படி இந்த ஈ கொசு எல்லாம் ராட்சசுரலுக்கு சமானம் அதில் இந்த மாதிரி ஹோட்டலுக்குள்ளே வந்துட்டால் ஆபத்து தான் உயிர் தப்பாது அப்படின்னு எழுதியிருக்காங்க அப்படின்னு கந்தசாமி பிள்ளை சொல்கிறார் அதாவது இந்த ஹோட்டலு ரொம்ப பாதுகாப்பானது இங்கே இ எல்லாம் வராமல் பார்த்துக்கிறாங்க அதனால் இது ஒரு பெரிய ஓட்டல்னு சொல்லி சொல்கிறார் ஆனால் இவர் சொல்கிறதெல்லாம் பெருசாக கடவுள் கவனிச்சிக்கவே இல்லை ஆனால் அவர் எங்கேயோ இருக்கார் எதை பார்க்குறார் அப்படின்னா இவங்க வர்றதுக்கு முன்னாடி ஒருத்தர் டீ குடிச்சிட்டு போயிருக்காரு அதுலேருந்து ஒரு சொட்டு கீழே விழுந்திருக்கு அதுக்குள்ளே ஒரு ஈ மாட்டிக்கிச்சு இதை பார்த்துக்கிட்டே இருக்கார் இதை பார்த்த உடனே இதோ இருக்குதே அப்படின்னு சொல்லி கடவுள் காட்டுறார் அதாவது சுகாதாரம் சொன்னீங்களே இதோ இருக்குதே அப்படின்னு சொல்லி கேட்குறார் என்னையா எச்சில போய் தொட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் என்ன பண்ணுறாரு ஜலத்தை எடுத்து கீழே மேஜிக் கீழே கழுவிக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஈயே வரவிடக்கூடாது ஆனால் மேஜிக்கிலேயே கை கழுவலாம் இதுதான் வந்து உங்கள் சுகாதாரமா அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் கடவுள் வந்து வாய்க்குள்ளேயே சொல்லிக்கிறார் அப்போ அந்த பையன் ரெ ரெண்டு கப் காஃபி எடுத்து வந்து கொடுக்குறான் கடவுள் காஃபி எடுத்து குடிக்கிறார் சோமபானம் தேவக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் அதாவது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றத கடவுள் வெளிப்படுத்துகிறார் உடனே கடவுள் சொல்கிறாரு எல்லாம் நம்முடைய லீலை அப்படின்ட்டு உடனே கந்தசாமி பிள்ளை சொல்கிறார் உம்முடையிலேயே இல்லைங்கானோ ஹோட்டலுக்காரன்லையில் அவன் சிக்கிரி பவுட்ரு போட்டு வச்சுருக்கான் உம்முடைய இலையில எல்லாம் பில் கட்டுற இடத்துல பார்த்துக்குங்க அப்படின்றான் அதாவது சூசகமாக என்ன சொல்ல வர்றாரு காஃபியில் சிக்கிரி பவுட்ரு கலந்துருக்காங்க அதனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அதனால் இது உங்களையிலே ஒன்றும் கிடையாது கடைக்காரன்ல உன்னுடைய இலையில எங்கே காட்டணும் பில்லு கட்டுற இடத்துல காட்டணும் அதாவது காசு நீ தான் கொடுக்கணுன்றத சூசகமாக சொல்லிடுறா இதை உணர்ந்துக்கிட்ட கடவுள் வந்து அடுத்து கேள்வி கேட்குறார் சிக்ரி பவுட்ருன்னு சொன்னீங்களே அப்படின்னா என்னது அப்படின்ட்டு சிக்கிரி பவுட்ருனால் காஃபி மாதிரியே தான் இருக்கும் ஆனால் காஃபி கிடையாது சில பேர் வந்து தெய்வத்தின் பேரை சொல்லிவிட்டு ஊரே மாமாத்துறாங்களே அந்த மாதிரி தான் இதுவும் அப்படின்னு கந்தசாமி பிள்ளை சொல்கிறார் இப்போ மறுபடியும் கடவுள் திடுக்கிறார் ஏன்னா தெய்வம்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டார்ல அதனால் அவர் திடுக்கிறார் அப்போது பேட்டி அடியில் பில்லை கொடுக்கறதுக்காக கடவுள் போகிறார் போயிட்டு புத்தம் புதுசாக ஒரு நூறுரூபா நோட்டு எடுத்து அந்த கடைக்கார்கிட்ட நீட்டுறார் கந்தசாமி பிள்ளைக்கு ஒரே ஆச்சரியம் நீ நூறுரூபா நோட்டை வச்சுருக்காரு அப்படின்ட்டு அப்போ கடைக்காரன் சொல்கிறான் ஏப்பா சில்லறை கேட்டால் தரமாட்டேனா அதுக்காக மூன்றை பில்லுக்கு நீ நூறுரூபா கொடுப்பியா அப்படின்னு சொல்லி அவர் கேக்க ஹோட்டல்காரர் கேட்குறார் உடனே கடவுள் சொல்கிறாரு நாங்கள் அதுக்கெல்லாம் வரல நாங்கள் காஃபி சாப்பிட்றது தான் வந்தோம் அங்கே அதாவது நூறுரூபாய்க்கு சில்லறை மாற்ற வரல காப்பி சாப்பிட்டு தான் வந்தோம் அப்படின்றார் அது சரி காப்பி சாப்பிட வந்திருந்தால் சில்லறை எடுத்து வந்திருக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதுக்குள்ளே வந்து அங்கே காசு கொடுக்குறது நிறைய இப்போ கல்லாக்கிட்ட நிறைய கூட்டம் வந்துடுது கொஞ்ச நேரம் காத்திருக்க சொல்லிவிட்டு தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் பதிமூன்று அப்படின்னு சொல்லிட்டு சரியாக இருக்கா பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைக்காரன் மீதி காசை கொடுக்குறார் கடவுள் நான் சொல்கிற நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கும் எனக்கு கணக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறார் வெளியே வந்ததும் அந்த ஹோட்டல்கார கொடுத்த காசுலேருந்து ஒரு பத்து ரூபாயை கிழிச்சு போடுறார் இதை பார்த்த கந்தசாமி பிள்ளைக்கு ஒரே அதிர்ச்சி ஏன்னா அது ஒரு போலி பத்து ரூபாய் நோட்டு அது கடவுளுக்கு தெரியும் கடைக்காரருக்கும் தெரியும் தெரிஞ்சே தான் வந்து அந்த பத்து ரூபாய் நோட்டை கொடுக்குறான் ஆனால் வந்து கந்தசாமி பிள்ளைக்கு தெரியாது கிழிச்சு போட்டோன்னு இன்னும் பத்து ரூபாய் நோட்டை கிழித்து போடுறேன் ஏன்னா பைத்தியத்தியம் பிடிச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கந்தசாமி பிள்ளை திட்டுறாரு இல்லை மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறார் என்ன 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 மாதிரியான ஆளாக இருப்பார் இப்படின்ட்டு உடனே கடவுள் சொல்கிறாரு அது ஒரு கள்ள நோட்டு என்னை ஏமாத்தணும்னு அவன் பார்த்தான் நான் அவனை ஏமாத்திட்டேன்ல அப்படின்னு சொல்லி சிரிக்கிறேன் இன்னும் கந்தசாமி பிள்ளை சொல்கிறாரு என் கையில் கொடுத்துருந்தா அவன் குடுமையை பிடிச்சி ஆட்டி அவங்ககிட்ட காசை வாங்கிட்டு வந்திருப்பில்ல இப்படி ஏமாந்துட்டிங்களே அப்படின்றார் கந்தசாமி பிள்ளை உன்னை கடவுள் சொல்கிறாரு சிக்கிரி பவுட்ருக்கு நீ உடன்பட்ட மாதிரி தான் நானும் இந்த களனோட்டு உடன்பட்டேன் அதனால் அவனுக்கு பத்து ரூபா பெருசு அதனால் வந்து அவன் அப்படி நினச்சிக்கிட்டான் அப்படின்ட்டு கடவுள் சொல்கிறார் சரி காஃபி குடித்தாச்சு வழியை வந்து காஃபி வாங்கி கொடுத்து விட்ட எப்படி வந்து போய்ட்டு வரேன்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிட்டே இருக்கார் அப்போது கந்த கடவுள்கிட்ட கந்தசாமி பிள்ளை கேட்குறாரு நீங்கள் எங்கே போகிறேன்னு சொன்னீங்க திருவல்லிக்கணிக்கு தானே வாங்க ட்ராமிலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கந்தசாமி பிள்ளை சொல்கிறார் உடனே கடவுள் சொல்கிறார் ஆ வேணாம் வேணாம் அது எனக்கு தலையை சுத்தம் மெதுவாக நடந்தே போயிடலான்றார் உடனே கந்தசாமி பிள்ளை சொல்கிறா ஐயா நாலெல்லாம் நடந்து நடந்து கால் வலிக்குது என்னால் ஒரே ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது வேணால் ரிக்ஷாவில் போகலாமா அப்படின்றார் உடனே நானே வழிகாட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ கடவுள் சொல்கிறாரு நர வாகனமா அது ரொம்ப நல்லது தான் அதோட நர வாகனம் மனுஷன் ஓட்டுறது நல்லது தான் அப்படின்றாரு உடனே கந்தசாமி பிள்ளை ஒரு ரிக்ஷாவை கூப்பிடுறாரு கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் ரெண்டு பேரும் ரிக்ஷாவில் போகிறாங்க அப்போது ரிக்ஷாக்காரன் சொல்கிறா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு சாயந்தரம் ஆயிடுச்சு விளக்கு ஏற்றிக்கிறேன் அப்படின்றார் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெளிச்சம் குறைஞ்சிட்டே வருது இங்கே ரிக்ஷாவில் ஏற்றி வச்சுக்கிற வெளிச்சம் கொஞ்சம் அதிகமாகுது உடனே ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க இவ்வளோ சீக்கிரமாக அண்ணோனி ஆகிட்டோமே நீங்கள் யார் என்னன்னு கூட எனக்கு தெரியாது நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கந்தசாமி பிள்ளை சொல்கிறார் உடனே கடவுள் சிரிக்கிறார் அவர் சிரிக்கும்போது ஒரு லேசான ஒரு புன்னகை மெழுகுது ஏன் அப்படின்னா வந்து கந்தசாமி பிள்ளை யாருன்னு கடவுளுக்கு தெரியும் இல்லையா ஆனால் அவர் காட்டிக்கல நீ யாருன்னு எனக்கு தெரியும்பா அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு சிரிக்கிறார் அப்போ கடவுள் சொல்கிறாரு நான் யார்ன்றது இருக்கட்டும் நீங்கள் யாருன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறார் இன்னும் கந்தசாமி பிள்ளைக்கு தன்னை பற்றி யாராவது கேட்டாங்கன்னா சொல்கிறது அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி அப்போது வழிகினே வந்து ஒருத்தர் நீ யாருன்னு கேட்டால் சொல்கிறது என்ன அவர் கசக்குமா கந்தசாமி பிள்ளை சொல்கிறார் சித்த வைத்திய தீபிகை அப்படின்னு ஒரு பத்திரிக்கை இருக்குது ஒரு வைத்திய பத்திரிக்கை இருக்குது அதை பார்த்துருக்கீங்களான்னு கேட்குறார் உடனே கடவுள் சாட்டுன்னு இல்லைன்ற கந்தசாமி பிள்ளை சொல்கிறாரு அப்போது உங்களுக்கு வைத்திய சாஸ்திரத்தில் பரிச்சயம் இல்லைன்னு நினைக்கிறேன் அதாவது வைத்திய சாஸ்திரம் பற்றி மருத்துவம் பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்ட்டு அர்த்தம் அப்படி தானே அப்படின்னு கேட்குறேன் உடனே கடவுள் சொல்கிறாரு அதெல்லாம் பரிச்சயம் உண்டு அதாவது மருத்துவம் பற்றிலாம் எனக்கு தெரியும் அப்படின்ற அர்த்தத்தில் சொல்கிறார் உடனே கந்தசாமி பிள்ளை இது இதுனடா சங்கடமாக போச்சு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு என்ன நம்ம நான் நம்ம பத்திரிகையை பற்றி ஒரு தெரிலுன்னு சொல்கிறாரே அப்படின்ட்டு சமாளிக்கிறார் உங்களுக்கு வந்து வைத்திய சாஸ்திரத்தில் பரிச்சயம் இருக்குது ஆனால் சித்த வைத்திய தீபிகையில் பரிச்சயம் இல்லை அப்படி தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போது ஒன்று செய்யலாம் நம்மக்கிட்ட பதினேழு வருஷத்து இதழ்கள் பைண்டு வால்யூமாகவே இருக்குது நீங்கள் அவசியம் ஒரு முறை வீட்டுக்கு வரணும் அதை வந்து படிக்கணும் அப்படின்றார் உன்னை கடவுள் கேட்குறா பதினேழு வருஷ இதழ்களா பதினேழு பன்னெண்டு இரநூத்தி நாலு கடவுள் வந்து யோசிக்கிறார் ஒருவேளை கால் வருஷத்து இதழாக இருக்குமோ அப்படின்ட்டு அதாவது வருஷத்துக்கு வருஷத்துக்கு நாலு இதழ்கள் போடக்கூடியதாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறார் உடனே கஞ்சாம்பிள்ளை சொல்கிறாரு தீபிகை மாதம் ஒரு முறை பத்திரிக்கை வருஷ சந்தா உள்நாட்டுக்கு ரூபாய் ஒன்று வெளிநாடுனா ரெண்டே முக்கால் அப்படின்றார் அதேமாதிரி ஜீவித சந்தா ரூபாய் இருபத்தஞ்சி நீங்கள் சந்தாதாரா சேன்ட்டிங்கன்னா ரொம்ப புரோஜனமாக இருக்கும் வேணால் ஒரு வருஷம் உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் அப்புறம் ஜீவித சந்தா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை எப்படியாவது நம்ம சந்தாதாரர் ஆக்கணும்னு சொல்லிட்டு கஞ்சாமி பிள்ளை முயற்சி பண்ணுறேன் அப்போ பதினேழு வால்யூம்கள் தவிர இன்னும் இருபத்தஞ்சி ரூபாய் நம்மகிட்ட வாங்கிட்டு ஓட ஓட விரட்டலான்னு நினைக்கிறானோ இதுக்கு ஒரு காலம் நம்ம இடம் கொடுக்கக்கூடாதுன்ட்டு கடவுள் நினச்சிக்கிட்டே கேட்குறாரு நீங்கள் ஜீவித சந்தான்னு சொன்னீங்களே அதாவது வாழ்நாள் சந்தா ஜீவித சந்தானிகளை யாருடைய ஜீவிதத்துக்கு அப்படின்னு கேட்குறார் அதாவது யாருடைய ஆயுளுக்குன்ட்டு உடனே கந்தசாமி பிள்ளை சொல்கிறேன் உங்கள் ஆயிலுக்கு தான் ஏன் ஆயிலும் இல்லை பத்திரிக்கை ஆயிலும் இல்லை அது வந்து பத்திரிக்கைன்றது அழியாத ஒரு வஸ்து நான் போனாலும் வேற ஒருத்தர் சித்த வை வைத்திய தீபிகை நடத்திக்கிட்டு தான் இருப்பாங்க அதனால் உங்களுக்கு தான் பயன்படும் அப்படின்ட்டு தன்னுடைய கருத்தை நிலைநாட்டுறார் கந்தசாமி பிள்ளை அப்போ அந்த நேரம் பார்த்து ரிக்ஷாக்காரன் என்ன பண்ணுறான் வேகத்தை வந்து நிதானமாக்கிட்டே போகிறான் நிதானமாக்கிட்டு திரும்பி பார்க்கலாம் வேகத்தை குறைஞ்சா எங்கே வந்து வண்டியில் இருக்கிறவங்க எகிரி குச்சி ஓடிடுவாங்களேன்னு சொல்லிட்டு கந்தசாமி பிள்ளைக்கு பயம் ஏன்னா கடவுள் எகிரி குச்சி ஓடிட்டார்னா காசு கொடுக்குறது யார் அப்போது உடனே ரிக்ஷாக்காரனை பார்த்து சொல்கிறாரு என்னடா திரும்பி பார்க்குற மோட்டார் வருது மோதிருக்கிற போகுது வேகமாக போ அப்படின்ற கந்தசாமி பிள்ளை உடனே ரிக்ஷாக்காரன் சொல்கிறேன் நான் சாமி நீ என்ன மனுஷன் பரவியா இல்லை பிசாசா வண்டியில் ஆளே இல்லாத மாதிரி காத்தாட்டம் இருக்குது அப்படின்னு ரிக்ஷாக்காரன் கடவுளை பார்த்து கேட்குறான் அப்போ உடனே இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு கந்தசாமி சொல்கிறாரு வாடகையும் காத்தாட்டம் தரலாமா நீ வண்டியை இசைத்துக்குனு போறியா அப்படின்னு சொல்லி கந்தசாமி பிள்ளை சொல்கிறார் அதாவது நீ இது மாதிரி பேசிகிட்டு இருந்தனா காசு குறைச்சிருவேன் ஒழுங்காக வேகமாக ஓட்டு அப்படின்றார் வேகமாக ஓட்டினா தான் கடவுள் தப்பிச்சு போக முடியாது அவர்கிட்டே காசு கொடுக்க சொல்லிடலாம் அப்படின்றது கந்தசாமி பிள்ளையோடைய கணக்கு அப்புறம் தொடர்ந்து பேசுகிறார் தவிர வைத்திய தொழிலும் நடத்திட்டு வரேன் சித்த முறை தான் வைத்தியத்தில் வர்றத பத்திரிகைகளையும் எழுதுகிறேன் அதுக்கப்புறம் நிறைய கட்டுரைகள் நான் எழுதிக்கிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ரிக்ஷா வண்டி ஓடிக்கிட்டே இருக்குது அப்போது கடவுள்கிட்ட கந்தசாம பிள்ளை சொல்கிறாரு எங்கே இப்படி கொஞ்சம் கையை காட்டுங்க உங்கள் நாடு எப்படி அடிக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுடைய வலது கையை பிடிச்சு பார்க்குறார் உன்ன கடவுள் சொல்கிறாரு ஓடுற இருந்த பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறார் உடனே கந்தசாமி பிள்ளை அப்பையும் சமாளித்து அதெல்லாம் வைத்தியனுடைய திறமையை பொறுத்தது அப்படின்றார் அப்புறம் நாடி பிடிச்சி பார்த்துட்டு கந்தசாமி பிள்ளை சொல்கிறாரு கொஞ்சம் பித்தம் ஏறி இருக்குது விஷப்பிரயோகதாக இருக்குமோ அப்படின்றார் பரவாயில்லையா நீ பெரிய கட்டிக்காரந்தான் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சிரிக்கிறார் ஏன்னா ஏற்கனவே ஆழகால விஷத்தை உண்டவர் இல்லையா சிவன் அதை நினச்சிக்கிட்டு சிரிக்கிறார் அதுக்கப்புறம் சரி அதெல்லாம் இருக்கட்டும் திருவல்லிக்கணி எங்கே திருவல்லிக்கணின்னு சொன்னீங்களே திருவல்லிக்கண்ணில் எங்கே எந்த இடம் அப்படின்னு சொல்லி கந்தசாமி பிள்ளை கேட்குறார் அப்போ கடவுள் வந்து முகவரி சொல்கிறார் ஏழாம் நம்பர் வீடு ஆபீஸ் வெங்கடாச்சலம் முதலி சந்து அப்படின்றார் அடனே அது நம்ம விளாசமாச்சே அங்கே யாரை பார்க்கணும் அப்படின்ட்டு கந்தசாமி பிள்ளை கேட்குறார் கடவுள் சொல்கிறாரு கந்தசாமி தான் அப்படின்ட்டு சரியாக போச்சு போங்க நான் தாங்க அது தெய்வந்தான் உங்களை கொண்டு வந்து சேர்த்துருக்கு நீங்கள் யாரோ எவரோ தெரியல அப்படின்னு சொல்லி கந்தசாமி பிள்ளை சொல்கிறார் உடனே நானா நான் தான் கடவுள் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார் சிவன் சொல்கிறார் அவர் சொன்னதை பார்த்தோடனே ஒன்றும் புரியலை கந்தசாமி பிள்ளைக்கு திடுக்கிடுறார் கடவுளாவது வர்றதாவது அதுவும் நம்மக்கிட்ட அப்படின்னு நினைக்கும்போது கடவுள் சொல்கிறாரு பூலோகத்தை பார்க்குறதுக்காக வந்தேன் நான் இன்னும் கொஞ்ச நாள் வந்து உங்களுடைய அதிதி அதாவது உங்களுடைய விருந்தினர் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஒன்று கந்தசாமி பிள்ளை பதட்டத்தோடு பேசுகிறார் நீங்கள் எத்தனை நாள் வேணா இருங்க எனக்கு ஒரு ஆச்சைப்படும் இல்லை ஆனால் ஒன்றே ஒன்று செய்து நான் கடவுள்னு மட்டும் வெளியே சொல்லிடாதீங்க அப்புறம் வந்து உங்களையும் என்னையும் பைத்தியக்காரன் நினச்சிக்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்புறம் என் வீட்டுக்கார வந்து என்னையும் சேர்த்துக்க மாட்டா இதனையாக பைத்தியகார்த்தனமாக அவர் சொல்கிறார் நீங்களும் அப்படியே ஆமான்றீங்க அப்படி நினச்சிக்குவாங்க அப்படின்றார் அப்போது அந்த வீடு வந்துடுது அந்த விளக்கு பக்கம் நிறுத்துப்பா அப்படின்ட்டு சொல்கிறாங்க வண்டி நிற்கிது ரெண்டு பேரும் இறங்கிக்கிறாங்க அப்போ கடவுள் ரிக்ஷாக்காரனுக்கு காரனுக்கு பல பலன்னு ஒரு ஒரு ஒற்றை ரூபா நோட்டை எடுத்து கொடுக்குறார் அவன் நல்லா இருக்கணும் சாமி அப்படின்னு கும்பிட்டுட்டு போயிடுறான் கடவுளே வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாரு அது அவருக்கு தெரியல உடனே ஆனால் கனசாமி வெள்ளி தெரியும் இல்லையா உடனே அவர் சொல்கிறார் என்னடா பெரியூரை பார்த்து என்னடா ஆசீர்வாதம் பண்ணது அப்படின்ற அதாவது நீங்கள் நல்லா இருக்கணுன்ட்டு கடவுளையே ஆசீர்வாதம் பண்ணிட்டானே அது தப்பு இல்லைன்னு நினச்சிக்கிட்டு கந்தசாமி பிள்ளை திட்டுறார் உடனே அப்படி சொல்றாப்பா இத்தனை நாளாக மனசு மனசுக்குள்ளேற இந்த மாதிரி ஒரு வார்த்தை கேட்டதே இல்லை அவன் ச அவன் தான் சொன்னான் சொன்னான் என்ன விடு அப்படின்றார் கடவுள் அதாவது கடவுளை நல்லா இருக்கணும் இது வரைக்கும் யாருமே வாழ்த்தினதில்லை இவனாவது வாழ்த்துறானேன்னு கடவுள் சந்தோஷப்பட்டு சொல்கிறார் உடனே அந்த க ரிக்ஷாக்காரன் சொல்கிறான் எசமா நான் நியாயத்தை கட்டுப்பட்டுவேன் அநியாயத்து கட்டுப்படுவெல்லாம் கிடையாது சாமி நான் இது இது பக்கத்தில் தான் வந்து குந்திக்கிட்ருப்பேன் நீ இந்த பக்கம் வந்தால் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிக்ஷாக்காரன் சொல்கிறான் உடனே கந்தன் சாமி பிள்ளை சொல்கிறான் ஆ மகா நியாயத்து கட்டுப்பட்டவையா தெரியும்டா கல் தண்ணி கட்டுப்பட்டுவன் தானே நீ அதாவது தண்ணி அடிக்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டு கந்தன்சாமி பிள்ளை கிண்டல் பண்ணுறார் சாமி வாடகை வாடகை வண்டியை இசுன்னு தெரிஞ்சால் தெரியும் வெயிலில் உனக்கு என்ன சொல்லிட்டேன் கடவுளுக்கு தான் கண் இல்லை உன்னை சொ உன்ன சொல்லி என்ன பிரோஜனம் நீ சொல்லி நான் கேட்க வச்சிட்டான் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை இழுத்துக்கிட்டே போகிறான் உன்னை கடவுள் சிரிக்கிறார் என்ன எதுக்கு எடுத்தாலும் கடவுள் கடவுள்னு நம்மளே சொல்கிறாங்களேன்ட்டு உன்னை கன்சாம்பிளி சொல்கிறார் இதாங்க பூலோகம் அப்படின்றார் உடனே கடவுள் சொல்கிறார் உள்ளதானா அப்படின்ட்டு அது ரெண்டு பேரும் வீட்டை நோக்கி நடக்கிறாங்க வீட்டுக்கு அருகில் ஒரு லாந்தல் கம்பத்து பக்கத்தில் வந்து கடவுள் நிற்கிறார் காந்தசாமி பிள்ளையும் நிற்கிறார் உடனே கடவுள் சொல்கிறார் பக்தா பக்கத்தில் வந்து கடவுள் தன்னுடைய உண்மையான ரூபத்தில் நிற்கிறார் முடியோட சடாமுடியோட மழுவோட பிறையோட கடவுள் காட்சி தரார் கண்ணில் பார்க்கும்போது ஒரு பெரிய மகிழ்ச்சி உதட்டில் புன்செரிப்பு பக்தா அப்படின்றார் கந்தசாமிக்கு விஷயம் புரிஞ்சிருச்சு ஓய் கடவுளே இந்த பிடி வரத்த அப்படின்ற மாதிரி வித்த எனக்கு வேணாம் நீ நீ பாட்டுக்கு வரத்தை கொடுத்துட்டு போயிடுவேன் அப்புறம் நாளில் அவசரம் பண்ணோம் அப்புறம் இன்னொரு தலை இன்னொரு தெய்வம் வந்து எனக்கு தலையை கொடுன்னு கேட்கும் உங்கள்கிட்ட வரத்தை வாங்கிட்டு இன்னொரு சாமி கிட்டே தலையை கொடுக்குறதெல்லாம் எனக்கு தேவையில்லை அந்த மாதிரி வேற ஆளை பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் நீ இப்போ மனுஷன் மனுஷன மாதிரி நடந்துக்க முந்தைய சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு கந்தசாமி பிள்ளை சொல்கிறார் கடவுள் அமைதியாக கந்தசாமி பிள்ளை கூடவே போகிறார் அப்போது அவங்க வீட்டு வாசல் எதிர்க்கு நிற்கும்போது சாமி உங்களுக்கு பரமசிவன் பேர் கொடுக்கலாமா இல்லை அம்மையப்பன் பிள்ளைன்னு கூப்பிடுவா அப்படின்னு சொல்லி கேட்குறார் பரமசிவம் தான் சரியாக இருக்கும் பழைய பரமசிவன் வேணால் கூப்பிடு அப்படின்றார் அப்போது உங்களை வந்து அப்பான்ற உறவு முறையில் வச்சுக்கிட்டு நான் கூப்பிட்றேன் நீங்கள் உடன்படணும் அப்படின்னு கந்தசாமி பிள்ளை கூப்பிட்றார் அதாவது கந்தசாம பிள்ளையுடைய அப்பா முறை அவர் பேர் பழைய பரமசிவம் இப்படின்னு பேர் வச்சு முடிச்சுக்கிறாங்க அப்போது கடவுள் சொல்கிறாரு அப்பாலாம் வேணாம்ப்பா பெரியப்பான் வேணால் கூப்பிடு அப்படின்றார் அப்போ தான் வந்து சொத்துக்கு பிரச்சனை இல்லை ஏற்கனவே வந்து முருகனும் விநாயகனும் ஏற்கனவே சண்டை போட்டதெல்லாம் நினச்சிக்கிட்டு மனசுக்குள்ளே சிரிச்சுட்டு நீ அப்பாலாம் கூப்பிடாத பெரியப்பான்னு கூப்பிட்டுக்க அப்படின்றார் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க அதுக்கு பிறகு வீட்டு முன்னாடி ஒரு தகர விளக்கு அங்கே போது ஒரு குழந்தை நாலு வயது குழந்தை வருது பார்க்கும்போதே அவ்வளோ அழகு அந்த குழந்தை இவங்க ரெண்டு பேரும் நோக்கி வருது அந்த குழந்தை பார்க்குறதுக்கே அது ரொம்ப பாவமாக இருந்தது கிழிஞ்சு போன ஆடையெல்லாம் உடிச்சிக்கிட்டு வந்தது அப்பா அப்பாட்டை உடனே இருந்து அப்பா அப்படின்ட்டு கந்தசாமி பெருடைய காலை கட்டிக்குது அண்ணா வந்து பார்த்துட்டு ஏப்பா எனக்கு என்னத்தை கொண்டாந்த அதோ என்ன வாங்கினு வந்தேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அப்பாட்ட கேட்குது உன்னை அவர் என்ன தான் கொண்டாந்தேன் அப்படின்றார் என்னப்பா தினமும் உன்னைய தான் கொண்டாட பொரிக்கடல ஏதாவது கொண்டாந்தால் ப பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்குது உடம்புக்கு உடம்புக்காகாதுமா இந்த பாரு உனக்கு ஒரு தாத்தாவை கொண்டாந்துருக்கேன் அப்படின்னு கந்தசாமி பிள்ளை சொல்கிறார் உடனே கடவுள்ஸை கேட்குறாரு இதான் உன் குழந்தையா அப்படின்ட்டு அந்த குழந்தையுடைய கண்களை பார்க்குறார் அப்போது கந்தசாமி பிள்ளை கொஞ்சம் குழந்தையை கடவுள்கிட்ட அனுப்புகிறதுக்கு யோசிக்கிறார் சும்மா சொல்லும் நான்லாம் இப்போ சுத்த சைவந்தான் மண்பானை சமையல் தான் பிடிக்கும் பால் தயிர் கூட சேர்த்துக்கிறது இல்லை அப்படின்றார் ஏன்னா கறி சமைக்கிறதெல்லாம் இங்கே இல்லை நான் வந்து சைவம் ஆயிட்டேன் உன் குழந்தை நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் அனுப்பு அப்படின்ற மாதிரி கடவுள்னு சொல்கிறார் அவர் சொல்கிறார் ஆசைக்கு ஒரு காலம் தப்பி பிறந்த கருவேப்பில கொழுந்து அப்படின்னு அந்த குழந்தைய சொல்கிறார் எப்படி உட்காருங்க இப்போது குழாயில் தண்ணி வராது குடத்தில் எடுத்துகிட்டு வர அதாவது கால் கழுவுறதுக்கு தண்ணி வராது எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு கஞ்சி சாமி பிள்ளை போகிறார் கடவுள் என்ன பண்ணுறாரு துண்டை உதறி போட்டு கூடத்துலேயே உட்காந்துட்டார் மனசில் ஒரு பெரிய சந்தோஷம் நிம்மதி வருது குழந்தைக்கிட்ட சொல்கிறாரு வாடியம்மா கருவேப்பில கொழுந்தே அப்படின்னு கையை நீட்டுறார் குழந்தை ஓடி வந்து ஒரு மடியில் உட்காந்துக்குது குழந்த சொல்லுது என் பேர் கருவேப்பில கொழுந்தெல்லாம் இல்லை வள்ளி அப்படின்னு அந்த பேர் குழந்தையுடைய பேரை சொல்லுது அப்பா மாத்திரம் என்னை கருப்பி கருப்பின்னு கூடுதான் தான் நான் என்ன அப்படியாக இருக்கேன் அப்படின்னு குழந்தை குழந்தைத்தனமாக கேட்குது அதுக்கு பிறகு அந்த கடவுளுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த கண்டத்தை பார்க்குது அந்த குழந்தை அதுன்னு தத்தா கண்ணங்கரையில் நவா பழ மாதிரி கழுத்தில் இருக்குதே அதை அப்படியே கடித்து தின்னணும் போல் இருக்குது அப்படின்ட்டு அந்த குழந்தை கண் சிமிட்டிகிட்டே வருது அப்போது அந்த குழந்தை கடிக்க முயற்சி பண்ணும்போது அந்த பூ போன்ற அந்த உதடுகள் பட்டு அவருக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது உடனே அந்த கடவுள் வந்து நெளிகிறார் ரொம்ப கூச்சமாக இருக்குதுன்ட்டு தாத்தா கழுத்தில் நெருப்பு கிருப்பு பட்டு பொத்து போச்சா எனக்கு இந்தா பாரு விரல் நுனியில் அப்படி தான் கருத்து கொப்பளம் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்குது பாப்பா அது நாகப்பழம் தாண்டியம்மா ஒரு தூரம் எல்லாரும் கொடுத்தாலேன்னு வாங்கி வாயில் போட்டுட்டு சாப்பிட்டுட்டேன் எனக்கு பங்கு இல்லையான்னு சொல்லிட்டு என்னுடைய மனைவி பிடிச்சிட்டா அதனால் அது அப்படியே நின்று போச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதுக்கு பிறகு அந்த குழந்தை தாத்தா வட்டாடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குது வட்டும் கறி தொண்டும் கையில் வச்சுட்டு கேட்குது கடவுளும் சரின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு ஒரு காலை மடக்கிட்டு நொண்டி அடித்து ஒரு தாவு தாவுறார் கடவுள் தாத்தா தோற்று போனியா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை சிரிக்குது ஏன் அப்படின்ட்டு கடவுள் கேட்குறாரு பார்த்தியா கால் கறிக்கோட்டில் பட்டுருச்சு அப்படின்னு குழந்தை கடவுள் சொல்கிறாரு முந்தையே சொல்லப்படாதா அப்படின்ட்டு உடனே குழந்தை சொல்லுது ஆட்டம் தெரியாமல் ஆட வரலாமா தாத்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த விளையாட்டு நடந்துகிட்ருக்கும்போதே கந்தசாமி பிள்ளை வராரு கூடவே வந்து அவனுடைய மனைவி ஸ்ரீமதியும் வராங்க தண்ணி எடுத்துகிட்டு வராங்க அப்போது அவர் அறிமுகப்படுத்துகிறார் இவங்க தான் கைலாஸ்த்து பெரியப்பா கரிச்சாங்குளத்தில் கரிச்சாங்குளத்து பொண்ணை வந்து இவளுக்கு ஒன்று விட்டு அண்ணாச்சி மனுக்கு தான் கொடுத்துருக்கு தெரியாதா அப்படின்னு கந்தசாமி பிள்ளை சொல்கிறார் அப்போது அவங்க மனைவி கேட்குறாங்க என்னமோ தேசாந்திரியாக போயிட்டார்னு சொன்னிங்களே அந்த மாமாவை வாருங்க மாமா சேவிக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள கும்பிட்றாங்க அதுக்கப்புறம் கால் கழுவ தண்ணியும் தராங்க ரெண்டு பேரும் வந்து நல்லா நிம்மதியாக வாழணும்னு சொல்லிட்டு அவருக்கு கடவுள் ஆசீர்வாதம் பண்ணுறார் அப்போது வீட்டில் வந்து அரிசி கூட இல்லை வாசலில் இருக்கிற ஒரு இடத்துல அரிசி மூட்டையை கடவுள் வந்து வர வச்சு கொடுக்குறாரு அப்புறம் அந்த அரிசி மூட்டை நீங்கள் தான் வாங்கிட்டு வந்தீங்களா ஏன் வெளியே வச்சுருக்கீங்க உள்ளத்துக்கு விற்க முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அரிசி வாங்கி அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிக்கிறார் அப்போ தான் வந்து கடவுளை பார்க்குறாரு கடவுள் உடனே சிரிக்கிறார் ஓ எல்லாம் கடவுளுடைய வேலை தான் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க உடனே கந்தசாமி பிள்ளை சொல்கிறாரு இந்த செப்படி ஊற்றி எல்லாம் வச்சுக்க வேணாம் அப்படின்றார் உடனே கடவுள் இனிமேல் அப்படிலாம் பண்ண மாட்டேன்பா அப்படின்றார் சரி மூட்டை எடுத்து உள்ளே போடலான்னு பார்த்தா கந்தசாமி பிள்ளையில் மூட்டை அசைக்கவே முடியல உடனே கடவுள் சிரிச்சுக்கிட்டே நல்லா இலவட்டம் அப்படின்றார் அப்புறம் கடவுள் என்ன பண்ணுறாரு அதை ஒரு பக்கமாக தூக்கி எடுத்துட்டு போய் உள்ளே வைக்கிறாங்க அதுக்கடுத்து கடவுள் வந்து யோசிக்கிட்டே இருக்காரு தூக்கலான்னு பார்க்குறாரு தான் வந்து வரவே மாட்டேன் குழந்தை என்ன பண்ணுது தாத்தாவும் கூட தான் நான் படுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லி ஓடி வந்து படுத்துக்குது அப்போது அடுத்த நாள் கந்தசாமி பவழக்காரத்திர சித்த சித்தாந்த தீபிகை ஆஃபீஸில் உட்காந்துட்டு பதவுரை எழுதிக்கிட்டே இருக்கார் போகருடைய நூலுக்கு விளக்கு உரை வந்து பிள்ளைகள் எழுதிட்டுருக்காரு ஆச்சப்பா இன்னும் ஒன்று சொன்னேன் கேளு அப்பனே வயமான செங்கரும்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை நல்லா சத்தம் போட்டு பாடிட்டுருக்கார் அப்போ வாஷனில் வந்து ரிக்ஷா நிற்கிது குழந்தையும் கடவுளும் இறங்கி வராங்க வள்ளி வந்து இடுப்பில் நல்ல பட்டு ஆடை போட்டிருக்கா கை நிறைய எல்லாம் வச்சுருக்கா அந்த குழந்தை சொல்லுது தாத்தா நானும் செத்த காலேஜி உசிறு காலேஜெலாம் பார்த்தோம் அப்படின்னு சிரிக்குது உடனே கந்த் கந்தசாமி பிள்ளை சொல்கிறாரு எதுக்காக ஓய் எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் கடவுள் அதை பற்றி பெருசாக அலட்டிக்காமல் இந்த சித்த மருத்துவம் பற்றியும் போகர் பற்றியும் சித்தர்களை பற்றியும் பேச ஆரம்பிக்கிறாரு ரெண்டு பேருக்கும் விவாதம் போயிட்டே இருக்குது அப்போ குழந்தை என்ன பண்ணுது ரெண்டு பேரும் பேசிட்டது போதும் அப்படின்னு சொல்லிட்டு பொட்டலத்தை அழுக்குது கையில் இருக்கிற மிட்டாய்கள் அடங்கிய அந்த பொட்டலம் இனிப்படங்கிய பொட்டத்தை அழுக்குது குழந்தை சொல்கிறது ஏன் தாத்தா அப்பாட்ட பேசுத அவளுக்கு ஒன்றுமே தெரியாது இது தின்னுப்பாரு இனித்து கிடக்குது அப்படின்ட்டு அந்த இனிப்பை காட்டுது ஒன்று குழந்தை கொடுத்த அந்த இனிப்பில் ஒரு லட்டு இருக்குது பாப்பா உதுந்தது உனக்கு எனக்கு முழுசும் உனக்கு அப்படின்றார் கடவுள் குழந்தை வந்து லட்டை எடுத்து பார்க்குது கொஞ்ச நேரம் கையில் வச்சு யோசிக்குது தாத்தா முழுசாக வாய்க்குள்ளே போகாது ஆனால் உதுத்தா உனக்குன்னு சொல்லுதியே அப்போ எனக்கு எதுவும் இல்லையா அது பெரிய லட்டு குழந்தை வாய்க்குள்ளே போகாது உதுத்து தான் ஆகணும் உதுத்தா கடவுளுக்குன்னு சொல்லிட்டார் அப்போது குழந்தை ஏமாந்து போகும் இல்லையா அதுதான் சொல்லுது உன்னை கடவுள் சொல்கிறாரு அவ்வளோ உனக்கே உனக்கு தான் அப்படின்றார் அவ்வளோவுமா எனக்கா அப்படின்னு குழந்தை கேட்குது ஆமாம் ஆமாம் உனக்கு தான்ன்றார் அப்புறம் பசிக்காதே சாப்பிட்லன்னா அம்மா அடிப்பாங்க அப்பா வந்து லேகிங் கொடுப்பாங்களே அப்படின்னு குழந்தை பசிக்கும் பயப்படாதுன்றார் கடவுள் அதுக்கப்புறம் கந்தசாமி பிள்ளை சொல்கிறாரு நீங்கள் வாங்கி கொடுத்துருந்தாலும் ஓட்டல் பட்சனோம் ஞாபகம் இருக்கட்டும் அப்படின்றார் அதை ஹோட்டல் சாப்பாடு ஜீர்ணம் ஆகுதுன்றார் உடனே கடவுள் சொல்கிறாரு தான் நான் இருக்கனே அப்படின்ட்டு நீங்கள் இல்லைன்னு யார் சொன்னது அப்படின்னு யோசிக்கிறார் அதுக்கப்புறம் இன்றைக்கி செலவு போக நூறு ரூபாயில இன்னும் எவ்வளோ மிச்சம் இருக்குதுன்னு கந்தசாமி பிள்ளை கேட்குறார் கடவுள் சொல்கிறார் உனக்கு இருபத்தஞ்சி ரூபா போக கையில் இன்னும் ஐம்பது ரூபா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறார் அதாவது உனக்கு தேவை இருபத்தஞ்சி ரூபா தானே ஆயுள் ஆயில் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு சிரிக்கிறார் அப்புறம் அதுக்கு அதுக்கப்புறம் என்ன யோசனை அப்படின்றார் ஒன்றும் இல்லை அப்படின்றார் அப்புறம் சரி அப்புறம் என்ன பண்ணுறதா யோசனை வேணும் வைத்தியம் பண்ணலாமே அப்படின்றார் வைத்தியமா அது பண்ணி அதில் என்ன லாபமாக வரப்போகுது அப்போ பிழைக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றார் பிழைக்கிறதுக்கா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார் வேணா நான் நடனம் ஆடுறேன் அப்படின்றார் ஏன்னா நடனம் தான் வந்து எனக்கு வரும் அதனால் நான் நடனம் ஆடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க போகலாம் அப்படின்னு இன்னொரு இடத்திற்கு கடவுளை கந்தசாமி பிள்ளை அழைச்சிட்டு போகிறார் குழந்தையை பார்க்கும்போது குழந்தை வந்து தூங்க ஆரம்பிச்சிருச்சு அது விட்டுட்டு கிளம்பி போகிறாங்க போகிற இடம் வந்து பகதூர் பிரகதீஸ்வர சாஸ்திரிகள் பங்களாக்குள்ளே போகிறாங்க மூணு பேர் போகிறாங்க மொத்தம் ஒருத்தர் கந்தசாமி பிள்ளை இன்னொருத்தர் கடவுள் மூணாவது ஒரு பெண் அதாவது தேவி பார்வைய தேவியும் போகிறாங்க அங்கே போய்ட்டு நடனம் மாடி அதன் மூலமாக வந்து பிழைக்கலாம் அப்படின்ட்டு அப்போது கந்தசாமி பிள்ளை சொல்கிறாரு நான் இவருக்கு தங்க பசுமை கொடுத்துட்டு வரேன் நான் சொன்னால் அவர் கேட்பார் அப்படின்ற இதை சொல்லிகிட்டே இருக்கும்போது சொல்லிவிட்டு அப்படியே படிக்கட்டில் ஏறுறாரு ரெண்டு பேரும் பின்னாடியே போகிறாங்க தேவியின் கையில் வந்து ஒரு சின்ன மூட்டை இருக்குது ச சாமி இருக்காங்களா நான் வந்திருக்கேன்னு சொல்லுங்க அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய ஒரு வேலையாள் கிட்ட ரொம்ப அதிகாரமாக வந்து கந்தசாமி பிள்ளை சொல்கிறார் உடனே அங்கேருந்து ஒரு சத்தம் வருது பிள்ளையவர்களா வரணும் வரணும் பசும் நேற்றோடு தீந்து போச்சு உங்களை காணவே இல்லையேன்னு நான் ரொம்ப கோலப்பட்டு இருந்தேன் நல்ல வேலை வந்துட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே வர யார் அப்படின்னா திவான் பகதூரே வரார் அப்புறம் எல்லோரும் கும்பிட்டுட்டு நாற்காலியில் உட்கார சொல்கிறாங்க உட்காருங்க உட்காருங்கன்றார் அப்போ கந்தசாமி பிள்ளை நாடியை ப பிடிச்சி பார்த்துட்டு திவான் பகதூர்கிட்ட சொல்கிறார் பரவாயில்லையே சாயங்காலம் உங்களுக்கு வந்து பசுப்பத்தை அனுப்பிடுற நல்லா உடம்பு தேறிட்டு வருது பரவாயில்ல அப்படின்றார் அதுக்கு பிறகு இன்னொரு இதையும் சொல்கிறார் திவான் பகதூர் கிட்டே இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து நடனம் ஆடுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு அவங்கள ஆமிச்சு சொல்கிறாரு இவர் பேர் வந்து கூத்தனார் இந்த அம்மா பேர் பார்வதி இவங்க ரெண்டு பேரும் தம்பதிகள் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தி வைக்கிறார் உடனே திவான் பகதூர் சொல்கிறார் நான் கேள்விப்பட்டதே இல்லையே இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது ஆடி இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறார் உடனே கடவுளுக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரில இன்னும் தேவி சொல்கிறாங்க நாங்கள் ஆடாத இடமே இல்லை அப்ப திவான் பகதூர் சொல்கிறாரு என்னவோ என் கண்ணில் தான் படவே இல்லை அப்படின்ட்டு சரி அம்மா ரொம்ப கருப்பாக இருக்கீங்களே சபையில் அந்தளவுக்கு சோபிக்காதே அப்படின்றார் உடனே தேவி சொல்கிறாங்க என்ன பெண் வந்திருக்கீங்களா இப்படி சொல்கிறீங்க அப்படின்ட்டு உடனே திவான் பகதூர் சொல்றாரு அப்படிலாம் இல்லைம்மா கோச்சிக்காதீங்க அப்படின்றார் அதுக்கு பிறகு கந்தசாமி பிள்ளை அவர்கள் சிபார்சு பண்ணுறாரு இவங்க வந்து நல்லா ஆடுவாங்க இந்த பக்கத்துலேயே வந்து புதுமாரி ஆடக்கூடியவங்க இவங்க தான் சாஸ்திரமெல்லாம் இவங்களுக்கு வந்து பிச்சை எடுக்கணும் ஒரு முறை பாருங்கள் அப்படின்றார் சரி பார்க்கிறதுல ஆட்சேபம் அப்படின்ட்டு திவான் பகதூர் இந்த கூத்தை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ தேவி என்ன பண்ணுறாங்க எது நல்ல இடம்னு பார்க்குறாங்க அவர் கடவுளும் சரியான இடத்தை தேர்ந்தெடுத்துட்டு நாடகத்தை அந்த கூத்தை ஆரம்பிக்கிறாங்க மையான திருத்ராம் மயான ருத்ரநாம் இவன் மயான ருத்ரநாம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் கேட்குது கதவுகள் திறக்குது அங்கே கடவுள் புளித்தோலோடையும் திரிசூலத்தோடையும் பாம்போடையும் கங்கை சடாமுடியோடையும் கண்களை மூடிக்கிட்டு சிலையாக நிற்கிறார் மறுபடியும் இசை இசைக்குது மின்னல் உதிருது ஒரு வெட்டு வெட்டிட்டு போகுது கையில் சூளத்தோட மின்னி குதிச்சுக்கிட்டு கண்ணில் வெறியோட உதட்டில் சிரிப்போட காலை தூக்கிக்கிட்டு கடவுள் நடனம் மாறுறார் கந்தசாமி பிள்ளைக்கு உடம்பெல்லாம் வந்து நடுங்க ஆரம்பிச்சிருச்சு கடவுள் வந்து கொடுத்த வாக்கு மீறிட்டாரே அப்படின்ட்டு உடனே இதை பார்த்துக்கிட்டு இருந்த பெரியவர் வந்து சொல்கிறாரு ஓய் கூத்தனாரே கூத்த நிறுத்தும் அப்படின்றார் திவான் பகதூர் உடனே சட்னு வெறும் தெருக்கூத்தால இருக்குது என்னங்கானோ போர்டியாக காட்டு மிராண்டி மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு ஆடுறீங்க அப்படின்றார் உடனே ஆடின பாதத்தை அப்படியே நிறுத்திக்கிட்டு சூளத்தை சாட்சிப்படுத்திக்கிட்டு வந்து கடவுள் பார்க்குறார் ஓய் கலைன்னா என்னன்னு தெரியுமா புளித்தோலை கட்டினீங்களே பாம்புன்னா பாம்பையாக பிடிச்சிட்டு வர்றது பாம்பு மாதிரி ஆபரணம் போட்டு வரணும் புளித்தோல்னால் புளித்தோலையை கட்டிட்டு வர்றது கலைன்னா என்னென்னு தெரியுமா சாஷாத் வந்து பார்வதி பரமசிவனே வந்து இங்கே ஆடினா கூட சா நாட்டிய சாஸ்திரத்துக்கு ஏற்றப்படி தான் ஆடணும் இல்லைனா வந்து ஒத்து வராது பாம்பெல்லாம் பிடிச்சி பத்திரமா கூடையில் போட்டு கிளம்புங்க ஏன்னா இங்கெல்லாம் சின்ன பசங்களாம் விளையாடுற இடம் நடமாடுற இடம் ஜாக்கிரதை அப்படின்றாரு திவான் பகதூர் உடனே கந்தசாமி பிள்ளையை பார்க்குறார் கந்தசாமி பிள்ளையை பார்த்துட்டு பிள்ளைவாள் நீ ஏதோ மருந்து கொடு கொடுக்க வர்றீங்களே அப்படின்றதுக்காக அந்த கூத்தெல்லாம் பார்க்க முடியாது கச்சேரியெல்லாம் வைக்க முடியாது அப்புறம் நாலு பேரோட தெருவில் நான் நடமாட முடியாது அப்படின்றார் ஒரு கால் மணி நேரம் கழித்து சித்த வைத்திக தீபிகா ஆஃபீஸில் ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க தேவி இல்லை கடவுளும் கந்தசாமி பிள்ளை மட்டும் உட்காந்துருக்காங்க குழந்த பாயில் படுத்து தூங்கிட்டு ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்காங்க கடவுள் சொல்கிறாரு தெரிஞ்ச தொழிலை இந்த உலகத்தில் பண்ணவே முடியாது போல இருக்குது அப்படின்றார் உடனே கந்தசாமி பிள்ளை சொல்கிறாரு நான் சொன்னது உங்களுக்கு பிடிக்கல உங்களுக்கு பிடிச்சிருந்து உலகத்துக்கு பிடிக்கல வேணும்னா தேவார பாடசாலை ஒன்று நடத்துகிறீங்களா அப்படின்றார் உடனே கடவுள் என்னத்தான் நடத்தி அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு எங்கேயோ பார்த்துட்ருக்கார் உடனே கந்தசாமி பிள்ளை சொல்கிறாரு அதுக்குள்ளேயே பூலோகம் புளிச்சு போச்சா அப்படின்ட்டு உடனே கடவுள் சொல்கிறாரு உமை பார்த்தா உலகத்தையே பார்த்த மாதிரி தான் அப்படின்றார் அப்போ உங்களை பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு கந்தசாமி பிள்ளை சிரிக்கிறார் அப்போ கடவுள் சொல்கிறாரு உங்கள்கிட்டலாம் வந்து இந்தா எட்டி நின்று பிடிச்சுக்கு வரத்த அப்படின்னு கொடுக்கலாம் கூட இருந்தெல்லாம் வாழவே முடியாது அதாவது மனிதர்களுக்கு கடவுள் வரத்தை கொடுத்துட்டு போயிடணும் கூட இருந்தெல்லாம் வாழவே முடியாது அப்படின்னு கடவுள் சொல்கிறார் உடனே கந்தசாமி பிள்ளை காட்டமாக சொல்கிறாரு உங்கள் வர்க்கத்து உங்கள் வர்க்கமே அதுக்கு தான் லைக்கு அப்படின்றார் அங்கே பார்த்தா பதில் சொல்கிறதுக்கு யாருமே இல்லை கடவுள் மறைஞ்சு போயிடுறார் அப்போ மேஜை மேலே ஜீவித சந்தா ரூபாய் இருபத்தைந்து நோட்டாக இருக்குது கந்தசாமி பிள்ளை அதை எடுத்துகிட்டு எழுதுகிறார் நோட்டில் கைலாசபுரம் பழைய பரமசிம்மம் பிள்ளை ஜீவித சந்தா வரவு ரூபாய் இருபத்தி ஐந்து அப்படின்ட்டு இருபத்தஞ்சி ரூபாய் கடவுள் கணக்கில் எழுதுகிறார் குழந்தை கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் எழுது தாத்தா ஊருக்கு போயாச்சாப்பா அப்படின்னு கேட்டுக்கிட்டு எழுது இப்படி தான் வந்து புதுமை பித்தன் இந்த சிறுகதையை முடிக்கிறார் அதாவது கடவுள் பூமிக்கு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கற்பனையை நகைச்சபையோடு புதுமைப்பித்தன் அவர்கள் இந்த சிறுகதையில் கொடுத்துருக்காரு இந்த உலகத்தில் கடவுளால் வந்து வாழவே முடியாது இங்கே பொய்யும் புரட்டும் ஏமாட்டுத்தனமும் நிறைய இருக்குது இங்கே ஒருத்தர் தான் நினைக்கிற மாதிரியே வாழ முடியாது உண்மையும் நேர்மையும் வச்சுக்கிட்டு இங்கே பழப்பு நடத்தவே முடியாது அப்படின்றத ரொம்ப யதார்த்தமான இந்த பூலோகத்து வாழ்க்கை முறையை வாழ்க்கை நிலையை இந்த கதையில் புதுமை புத்தன் அவர்கள் பதிவு செய்திருக்கார் இன்னொரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்